அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் நிர்வகித்து வந்த இருவேறு துறைகளையும் இருவேறு அமைச்சர்களுக்கு ஒப்படை செய்வதற்காக ஆளுநருக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார். அதனை ஆளுநர் திருப்பி அனுப்பியிருப்பதோடு விமர்சனமும் செய்திருக்கிறார். ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி இயங்க வேண்டிய மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஆர்எஸ்எஸ் தொண்டரை போல திரும்ப திரும்ப செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார். அவருடைய அணுகுமுறை அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான அவரது போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. ஆளுநர் மாளிகை ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை போல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சனாதன சக்திகள், சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் நாள்தோறும் வந்து குவியும் இடமாக ஆளுநர் மாளிகையை மாற்றியிருக்கிறார் நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள். இந்த போக்கு மிகவும் ஆபத்தானது. அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து செயல்படக்கூடிய ஆளுநர் அவர்களை திரும்ப பெற வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. குறிப்பாக அமித்ஷா அவர்கள் வருகையின் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த செந்தில் பாலாஜி அதுக்கான பழிவாங்கலதான் இருக்குமோ? பாஜக ஆளாத மாநிலங்களில் இது போன்ற நெருக்கடிகளை தருவதை இந்திய ஒன்றிய அரசு வாடிக்கையாக கொண்டிருக்கிறது. தெலுங்கானாவில், மேற்கு வங்கத்தில், புதுதில்லியில், மத்திய மகாராஷ்டிரா மாநிலத்தில், இப்போது தமிழ்நாட்டில் என்று பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய மாநில அரசுகளை அச்சுறுத்தக்கூடிய வகையில் அவர்களின் போக்கு அமைந்துள்ளது. இது செந்தில் பாலாஜி அவர்கள் மீது எடுக்கப்பட்ட சட்டப்பூர்வமான நடவடிக்கை என்பதை விட தமிழக முதல்வர் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற செக் என்றுதான், செக் மேட் என்றுதான் சொல்லப்படுகிறது. முதல்வருக்கு நெருக்கடியை ஏற்படுத்துகிறார்கள். இதை ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைந்து முறியடிப்போம். சார், நேற்று தினம் அண்ணாமலை வந்து முதல்வர் அவர்கள் கைது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.